ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மகேந்திரன் சார் கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்து வணக்கம் தமிழில் வந்து நம்ம சிறப்பான ஒரு காணொலி பார்க்கலாம் வாங்க. மகேந்திரன் சார் ஃபஸ்ட்டு வந்து அத்தாலஜி சார் ஃபோட்டோ காமிச்சு இவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து ஒரு நல்ல மனிதர், அதையும் தாண்டி இப்போ ஒரு செட்டில் ஒருத்தர் வந்துட்டாங்க, செகண்ட் டைம் வந்துட்டால் அவங்களை மறந்துடுவாங்க, யாருன்னே தெரியாதவங்க மாதிரி நடிப்பாங்க. பட் இவர் வந்து செகண்ட் டைம் இவர் பார்த்தாலும் இவர் வந்து என்னோடய ஃபேமிலி அது டீட்டெயில்ஸாக நிறைய தெரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாலஜி சாரை பற்றி சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் காமிக்கும் போது இவர் என்ன சொல்வார்னா, கமல் சார் வந்து ஒரு பக்தர் அப்படி சொல்லுவார். ப்ளஸ் இதுவும் தாண்டி கமல் சார் வந்து அவர் சினிமாவில் அவரை பட்ட கஷ்டங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு, அவ்வளோ கஷ்டங்கள் நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பாசிட்டிவிட்டியை நான் பார்க்கும்போது நான் கமல் சாரை தான் எப்பயுமே எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இவர் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு லெஜெண்டாக இருக்கிறது காரணமே இவர் நிறைய கஷ்டங்களை நிறைய நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் மேலே வந்திருக்காரு சொல்லுவார். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவரோட படத்தை பார்க்கும்போது மகேந்திர சார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஏங்க இவ்வளோ சிரிக்கிறீங்க, ஏங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க ஆங்கர் கேட்கும் போது, இல்லைங்க இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவர் வந்து இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்னா இவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவர் தான். இவர் வந்து நான் பார்த்தாலே என்னை பார்த்தாலே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் டக்குன்னு ஓடி வருவார், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு நல்ல விஷயம் சொன்ன, இவர் வந்து ஹியூமானிட்டி ரொம்ப ஒரு ஹியூமானிட்டி உள்ளவர். இவரை மாதிரி ஒரு ஹியூமானிட்டி வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது, நிறைய கற்றுக்கலாம், இன்ஸ்பிரேஷன் ஆகிக்கலாம். அதுவும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவர் சூப்பர் ஸ்டாராக சொல்லுவீங்க, தலைவர் சொல்லுவீங்க, இதையும் தாண்டி சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சார் வந்து தெரிவிச்சிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர், அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து மகேந்திர சார் அவ்வளோ சொல்லி புகழ்ந்து பேசியிருப்பார். அவர் பார்த்தாலே போகிறேங்க, அவர் பார்த்தாலே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் நிறைய ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தாலே பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அவர் எவ்வளோ ஃபோட்டோ எவ்வளோ வீடியோஸ்னாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் மூமெண்ட்டை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் சிறந்த நடிகர்கள் யார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார், இதில் வந்து இவரோட இவர்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரை தவிர யாருமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய நடிகர்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வெளியே கிளிக் பண்ணுங்கள்.